ஈட்டு பெருக்கிறதே பேர். அவருக்கு ஈடுங்கிறது என்ன அப்படின்னா, நம்பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் வைணவத்தில், அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருவாய்மொழிக்கு காலட்சேபம் சாதிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில். அவர் நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய காலட்சேபத்துக்கு பெருமாள் புறப்பாட்டுக்கு வர கோஷ்டியை காட்டிலும் பெரிய கோஷ்டி வரும் அவருடைய காலட்சேப கோஷ்டி. அப்படி விசேஷமாக நடக்கிறது எங்கன்னா, திரு ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரம் முதல் பிராகாரத்தில் மேலையாளிப்படி கீழையாளிப்படின்னு இருக்கும். அந்த கீழையாளிப்படிங்கிறது கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருமாளுடைய திருவடி பாதத்தில் அங்கே ஒரு தூண் ஒன்று இருக்குல்ல, அங்கே சாந்திங்க அந்த தூண்ணிக்கு அந்த தூண்ணை எல்லோரும் சேவிப்பாங்க விஷயம் தெரிஞ்சால் அந்த தூண். அதுக்கு சாந்திங்கு தான் நம்பிள்ளை வந்து திருவாய்மொழிக்கு வந்து வியாக்கியானம் சாதிச்சு உபன்யாசம் பண்ணார். அவர் உபன்யாசம் பண்ண பண்ண வடக்கு திருவீதி பிள்ளைன்னு அவருடைய சிஷ்யர் அவர் வந்து அதை அப்படியே எழுதிண்டே வந்தார். அது வந்து 36,000 படி வியாக்கியானமாக திருவாய்மொழிக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அமைந்தது. படி படினா 32 அக்ஷரம் எழுத்துக்கள் இருந்தால் ஒரு படி, ஒரு 32 அக்ஷரம் இருந்ததுன்னா அது ஒரு படின்னு கணக்கு. அது மாதிரி 36,000 படி அப்படிங்கிறது அந்த வியாக்கியானத்தினுடைய அந்த லென்த்தை அந்த அதனுடைய இதை விவரிக்கிறது. அது வந்து ஈடுனா ஈடு இணையற்ற வியாக்கியானம் அப்படின்னு தான் சொல்லணும். திருவாய்மொழிக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள், 5 வியாக்கியானம் இருக்குது. திருக்குறளை பிரான் பிள்ளான் அப்படிங்கிற ஆச்சாரியன் முதல்ல முதல்ல 6,000 படி அப்படிங்கிற வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு இப்போ சாதிச்சார். அதுக்கப்புறம் 9,000 படிங்கிற வியாக்கியானத்தை நன்றியருங்கிற பெரியவர். அதுக்கப்புறம் வந்து 24,000 படி அப்படிங்கிற வியாக்கியானத்தை பெரியவாச்சான்பிள்ளை நம்பிள்ளை நியமிச்சு, நம்பிள்ளைங்கிற சிஷ்யர் தான் அவரும், அவர் நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியன் வந்து நீர் வந்து இப்போ ஒரு வியாக்கியானம் பண்ணணும் திருவாய்மொழிக்குன்னு அவருடைய நியமனத்தினால 24,000 படி வியாக்கியானம் சரி. அதே போல் ஈடு 36,000 படிங்கிறது நம்பிள்ளை காலட்சேபம் சாதிக்க சாதிக்க அது அவருக்கு சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை உட்காந்து கேட்க அப்படியே எழுதிட்டு ஏடுபடுத்தி வச்சுட்டு அது ஈடு 36,000 அப்படிங்கிற வியாக்கியானம். அதுக்கப்புறம் வந்து 12,000 படி வியாக்கியானம்னு ஒரு வியாக்கியானம், அது வந்து ஆதிகேசரி அழகிய மனவாளர்ச்சி அவர் வந்து சாதிச்சு வியாக்கியானம். இப்படி 5 வியாக்கியானம் திருவாயூர்மொழிக்கு இருக்கு. அதில் கூட ரொம்ப பிரபல்யமானதும் ரொம்ப வைபவம் பொருந்திய வியாக்கியானம்னா ஈடு 36,000 படி வியாக்கியானம். ரொம்ப அற்புதமான ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னங்கிறத ஆச்சரியமாக படம் பிடித்து ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை வந்து அந்த வடக்குள்ளிருந்து நம்பிள்ளை வாங்கி அதை வந்து ரெண்டு நாள் கழித்து தான் திரும்ப வந்து வெளிப்படுத்தி அப்போ திருவாயுமொழிங்கிற சுவாமிக்கிட்ட அது கிடைக்கிறது. அவர் மனவாளமாக அந்த ஈடு 36,000 படி உபன்யாசம் பண்ணி நீ இதையே வந்து அனுதினமும் விசாரம் பண்ணிக்கணும், இதையே வந்து பொழுதுபோக்காக பண்ணணுங்கிற வியாக்கியானத்தை நீர் பிரபலியப்படுத்தணும் அப்படின்னு மனவாள மாவட்ட ஆணையிட அவருடைய ஆச்சாரியம் திருவாயுமொழி. அப்போது வந்து மனவாள மாவட்டம் எங்கே போனாலும் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் ஒரு சில நேரங்களில் தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாம் திருவாயுமொழியினுடைய இந்த ஈடு 36,000 படி தான் உலகத்திலேயே செய்யறதுக்காக நல்ல உபன்யாசங்கள் பண்ணாங்க. அதனால தான் அவருக்கு ஈட்டு பெருக்க அதை நல்லா பெருக்கி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அதனால் ஈட்டு பெருக்க அப்படின்னு மனவாள மாமனுக்கு சொன்னாங்க. அவர் வந்து இந்த இடத்துல ஆழ்வார்த்து நகரில் இப்போ நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல அவர் இந்த தூண்டில் தான் சாஞ்சிட்டு ஈடு 36,000 படியினுடைய வியாக்கியானத்தை வந்து உபன்யாசமாக மனவாள மாமன் சாதிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 230-250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகாச்சாரியர் 250 வருஷம் காலகட்டங்களில் அவர் சாதித்தது. இந்த தூணில் சாதிச்சது சாதிச்சார். இந்த மண்டபத்தில் இருந்து இந்த காலச்சேரம் மட்டும்தான் இங்கே உட்கார்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெரியவர்கள் மனவாள மாமிகள் இங்கே உட்கார்ந்து ஈடு உபன்யாசம் சாதிச்சிருந்தாங்க. நிறைய பெரியவர்களையே உட்கார்ந்து ஈடு உபன்யாசம் சாதிச்சு ஒரு முக்கியமான இடம் இருக்குது, ஒரு காலச்சேப குடும்பம். அதனால் இங்கே யார் பொண்ணா சொல்லுவாங்க ஆழ்வார பிரதமாக பண்ணி திருப்பி ஆழ்வார சேமிச்சுன்னு வச்சு இந்த பக்கம் வர வச்சு இங்கே தண்டன் சமர்ப்பிச்சு அதாவது சேமிப்பு போகிறதுன்னு வந்து